வெல்கம் டு ஸ்பைசி தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரோட்டு கடையிலெல்லாம் செய்கிற மாதிரி சூப்பரான ஒரு எக் மசாலா ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது சப்பாத்தியோட பிரெட்டோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஸ்பைசி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி எக் ரெசிபீஸை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போது நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் வத்தல் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வத்தல் பேஸ்ட் இல்லைன்னா வத்தல் பொடி கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வத்தல் பொடியை விட வத்தலை அரைச்சி அந்த பேஸ்ட் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸ் சேர்த்தா புளிப்பு டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது 4 முட்டையை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதோடு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கொதிக்க விட்டுடலாம். முட்டை வந்து ஏற்கனவே வேக வச்சதுனால இந்த மசாலாவோடு சேர்த்து 1-5 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் மல்லி இலையும் கருவேப்பிலையும் தூவிக்கிறேன். இப்போ சூப்பராக நம்மோட எக் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தியோட பிரெட்டோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த எக் மசாலாவை வந்து பிரெட்டுக்குள்ளே வச்சு நம்ம சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். திரும்பவும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.